காய போட்டு கடைகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பாருங்க என்ன சைஸ். பெரிய ஹாய் உறவுகளே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் தோணாக்கு தான் வந்திருக்கோம். தோணாக்கு என்னதுக்கு வந்தோம்னு சொன்னால் கருவாடு வேண்ட வரல, கருவாட்டு கடையை வீடியோ எடுப்போம்னு வந்தது. நம்மளை பழைய நண்பர்களால் சந்திச்சு போ அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்துருச்சோம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்ல. இந்த கரவாலை இழுக்கிறது கரவாலைன்னு சொன்னால் என்னென்னு தெரியுமோ தெரியாது, நான் காட்டுறேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு. இதான் வாருங்க, பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வலை விடுபட்டு வருது போட்டில், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இதா விட்றாங்க, விட்டு முடிய முந்தி இவங்க இங்கேருந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன காரணம்னு கேட்டேன். இப்போ அவங்க இங்கே இருந்து இழுத்துட்டு இருந்தால் தான் சரியான முறையில் அந்த வலை விழுந்து வருமா கரவலைக்கு. வீடியோவை முழுசாக பாருங்கள் கட்டாயமாக. வாங்க கருவாட்டு கடையெல்லாம் போய் பார்ப்போங்கண்ணே. வந்து தோணான்னு சொன்னாலே கருவாடு தான் ஃபேமஸ். இந்த வாசம் மூக்க தொலைச்சிது. நம்மள பழைய நண்பரோரால் சந்திச்சிருக்கோம், அவர்கிட்ட இந்த இடத்த பற்றி தான் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கோம். என்ன மாதிரி எப்படி இடம் இங்கே எவ்வளோ கருவாடு என்ன மாதிரி வருது எல்லாம் கேட்டுட்ருக்கோம். ஃபுல் டீட்டெயில் இப்போ அவர்கிட்ட இருந்தால் எடுக்க போகிறோம் எல்லாம். வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு லைக் போட்டு நம்மளோட சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கட்டாயமாக லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணட்டும் பரவாயில்ல, லைக் மட்டும் பண்ணிடுங்க, அவ்வளோ போதும். வேறு பற்றி நீங்கள் சொல்லலையே. என் பேர் வந்து முகமது நிதார். எங்கே இருக்கிற நீங்கள்? நான் வந்து இங்கே சேனக்காட்டில் தான் இருக்கிறேன். சேனக்காடுண்டா? சேனக்காடு சென்ன ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். இங்கே நான் வேலையாக செய்கிறீங்க? ஓ, நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன். நாலு சம்பளம் தான் எங்களுக்கு. நாலு எந்த நாளும் கருவாடு காய போடுவாங்களா? ஓ, எந்த நாளும் கருவாடு காய போடுவோம். என்னென்ன கருவாடு வரேன்? எத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்க? நான் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆறு மாதம் கூடி. ஆறு மாதம்? என்னென்ன மீன்கள்லாம் இங்கே வரும்? இங்கே மீன் வரும் வந்து கீரை மீன் வரும், கெளிச்சல் வரும், சாலை வரும், கீரை மீன் சாலை வரும். ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மீன் வந்துட்டுருக்கும். கரவாட்டுக்குரிய மீன் தானே, அது வர மீன் இங்கே உப்பு அடித்து காய போடுறது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மீன்? ஒவ்வொரு நாளும் மீன். ஒவ்வொரு நாளும் வேலை தான்? ஒவ்வொரு நாளும் வேலை. இப்போ காய போடுறதுக்கு மழை வந்தா? மழை வந்துக்குன்னு சொன்னால் படங்க எடுத்து போத்துட்டு கிழமை கணக்கில் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே என்ன செய்யும்? கிழமை கணக்கில்னாலும் கொஞ்ச நாளும் அந்த மழை பெய்யறது வந்து கொஞ்சம் இதாக தானே இருக்கணும். அதுக்கு வேண்டிய நம்ம வெயில் வந்தால் காய போடுறோம். காய போடுறது தான் படங்க ஊற்றி விட்டா மழை கொஞ்சம் ஆள் வாடிடும். இப்போ அந்த கரவலைக்கு வர மீன் என்ன செய்வாங்க? கரவலை அதுக்கு கரவலை வந்துக்குன்னு சொன்னால் இனி அவங்க பாடியை கொடுப்பாங்க, இல்லாட்டி வாராவில் விற்பாங்க. கருவாட்டு மீன் சின்ன சின்ன. இப்போ அந்த கருவாடு அவங்களோட கடையை பார்ப்போம்மாங்களே. என்னங்களே? சரி, இந்த பாரெல்லாம் உப்பு போட்டு டம் பண்ணி வச்சு எத்தனை நாளைக்கு ஊற வைப்பீங்க?
இதில் வந்து ஊற வைக்கிற சின்ன மீன் செஞ்சனா வந்து, அதாவது என்ன செஞ்சேன்னா, ஒரு நாள் போவோம் சின்ன மீனுக்கு, இந்த அரைக்கு சின்ன சாலை வந்து அப்படி மீனுக்கு வந்து ஒரு நாள் போவோம். சரியா, இன்றைக்கு ஒரு நாள் போட்டால் மேலே நாளைக்கு அது அவர் கணக்கு, ஒரு 3 hour 4 hour 5 hour அப்படின்ட்டு ஒரு நாள் உப்பில் போட்டோம் சொன்னால் அடுத்த நாள் போட வேண்டியதுதான். அது மீன்லாம் மீனுக்குரியது தான், இந்த வரலுக்குரியது. இந்த வரலில் மீன் போடுவோம், இதில் போடுவோம், எல்லாத்துலேயும் மீன் தான் போடுறேன். எல்லா வரலையும் மீன் ஓ எல்லாத்துலேயும் மீன் தான் கூட போடுறேன். நாள் 3 நாள் ஊற போட்டால் மரம் விடுறது. ஆ ஆயிரத்துக்கு ஆ இந்த இடத்துல வந்து மக்கள் கொண்டு வர மீன்களை நிறுத்தெடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. குடல்லாம் வெளியே எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி உப்பாடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இங்கே இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு வாடி இருக்குது. 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒவ்வொரு வாடிலையும் க்ளீன் பண்ணுவாங்க. வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் உங்களுக்கு, எல்லா வாடியையும் காட்டியிருக்கேன் வீடியோவில். இந்த இடத்துல வந்து குடல்லாம் எடுத்து போட்டு உப்பில் வாடிக்கிறேன்னா, அது என்ன உப்பு பக்கடே, பெரிய மீன் மட்டும் தான் குடல் க்ளீன் பண்ணுறேன். குடல் எடுத்து குழந்து அந்த சூரசோரெல்லாம் உப்பு போடல அடங்க சார். உப்பு போடுறது கிட்ட என்னது மஞ்சள் எல்லாம் வெட்டி துப்புறாக்குறதா? துப்புறாயிரு கருவாடுதான். இதான அந்த என்ன வருவாடு? கோழி 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 கருவாடு. இதில் தலையை வெட்டுவாங்க. சரியா, தலையை வெட்டி இந்த இதெல்லாம் இதெல்லாம் வெட்டிட்டு தோலை உரிப்பாங்க. குடல் எடுத்துகிட்டு இந்த எடுக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு, சரியா, அதில் உள்ள குடல்லாம் எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு தான் உப்பில் போடுவாங்க. ஓ, தோலை உரிக்காமல் போட்டால் அதுக்கு உப்பு ஏறாது. அங்க
கிண்ணியாவில் தோணான்ற இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க கருவாடு காய போடுற இடம் தான். கிண்ணியா தோணான்னு சொன்னாலே கருவாடு தான், கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் கருவாடு தான் காய போடுவாங்க. இந்த காய போடுற கருவாடுகளை வந்து காஞ்சி முடிஞ்ச உடனே அப்படியே கடைகளுக்கு கொடுப்பாங்க. கடையிலேருந்து டூரிஸ்ட்கள் வந்து எடுப்பாங்க. வேறு வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி எல்லாம் இங்கேருந்து தான் நடக்குது கிண்ணியாவில். இந்த இடம் என்னன்னு சொன்னால் கருவாடு காய போடுறதுக்கு மீன் வந்துருச்சு, இறக்கி நிறுத்தி நிறுத்து வெட்டுறாங்க. இந்த சூற மீன் வந்துருச்சு போல். முப்பத்தொன்னு இதெல்லாம் என்ன கருவாடு அரிக்க மாதிரி இல்லைண்ணா? என்ன கருவாடு அரி யாருக்கு தந்துருவீங்க? இதெல்லாம் இந்த அப்போ அவர் என்ன மீன் சொன்னார்? கருவாட காய போட்டு வெட்டி காய போட்டு கடைகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பாருங்க என்ன சைஸ்ல இருந்து கருவாடு கட்டா இல்லை. இது என்னமா ஜாய் கட்டாவா? இது கட்டா கருவாடுனா எவ்வளவு வருங்க இது ஒரு கிலோ? கடல் தண்ணியில் கழுவி தான் இதில் போட்டுணும். அது சும்மா இல்லை, காய காய எடுத்துட்டு போட்டு காயகாய்னா இப்போ பிரட்டிக்காங்க. இப்போ மீன் பிரட்டி வராங்க. அந்த மீனை பிரட்டினாங்கன்னு சொன்னால் அப்போ இனி அடுத்த ஹாரம் பிரட்ட மாட்டாங்க. அதை இனி அள்ளி கொண்டு போய்ட்டு கடையில் கொடுக்க வேண்டியதான். கடைக்கு கொண்டு போட்டோம் சொன்னால் மரம் இனி அவங்களோட விலையை பார்த்துருக்கோம். என்னம்மா இது கருவாட்டு மழை தாங்க? உரமா காய்ச்சு நீங்க மழை வந்து என்ன பண்ண படம் குடிச்சீங்கன்னா மழை மழை வந்து சொன்னா இல்ல படம் எடுத்து மரம் கூட வேண்டியது. மரம் என்ன செய்யற மழை நேத்தெல்லாம் என்ன மழைன்னு சொன்னாங்க? மழை தான் மழை செஞ்சா மர கருவாட்டுக்கு மர பெஷன் தான் எல்லாம் புழுக்கிறோம். இல்லை மழை புழுக்கணும் இல்லை
அளவஞ்சி சின்ன மரம் மூடின மரம் ஆகிப்புறம் எப்போ வெட்டா போடும் எப்போ இருக்கும் சின்ன மரம் தெரியாதானே. அதாவது இங்கேயும் மூடிச்சுன்னா அந்த கருவோட சாய் பண்ணுவோம் போடுங்க, அதாவது மூடி வச்ச வருஷம்தான் அவிஞ்சு போவோம். அப்படியே இந்த மாதிரி பெரிய முந்த நாள் போட்ட கருவாடு கருவாட்டு மலை தான். நம்ம கிண்ணியா பிரதேசத்தில் உள்ள கருவாட்டுன்னு சொன்னா அது செல்ல தேவையில்லை. இந்த மழை பெஞ்சா மண் வாசம் அடிச்சுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் நம்மளோட ஊர் கிண்ணியா கருவாடு. இது பழைய பாலம் தான். இது போயிது பழைய பாலம் சொன்னா கிட்டத்தட்ட சுனாமிக்கு முத உள்ள பாலம் இது. இந்த ரோட்டு இது பழைய ரோட்டு, இது இதெல்லாம் இந்த ரோட்டு இருந்து இப்போ இங்க போயிருக்கு ரோட்டு. வாப்பா யாரும் நினைப்பாங்களா பழைய ரோடுன்னு சொல்லி, பழைய பாலம்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க. பாரு எப்படி இருக்கு கட்டடத்தை பாரு என்னன்னு சொன்னா பாருங்க மக்களே. எங்கட ஊர்ல வந்து அதாவது கிண்ணியா பிரதேச இதுல வந்து இப்படித்தான் கரவளை இழுப்பாங்க. கொஞ்சம் காட்டுங்க அவங்களே இழுக்கிறாக்களே காட்டிக்கலுங்க. அல்லா அவங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி இழுக்கிறாங்கன்னு சொல்லி சரியா என்ன பாருங்க. வயசு இப்பதான் கயிறு விடுறாங்கண்ணா அறவாள இழுக்கிறதுக்கு. இப்ப அவங்க அந்த கயத்தை இழுத்து முடிஞ்ச உடனே பல வரும் விட்டு முடிய முந்தையே இழுத்துக்கிட்டு இருக்காங்களே விட்டுட்டு வாரத்துக்கு முந்தைய. அவங்களோட இது வந்து இடையில போக்குல வந்து அவங்களோட அந்த வல்ல இத அந்த வல்ல இதை தூக்கி காட்டுவாங்க. தூக்கி காட்டினான்னு சொன்னா அவங்க வந்து இங்க இழுக்க ஆரம்பிப்பாங்க. இழுத்தாங்கன்னு சொன்னா தான் அந்த ஒரு பக்கம் வந்து வலை கூடுதலா இருக்கும், ஒரு பக்கம் வந்து கொஞ்சமா இருக்கும் வலை. அதால் இவங்க அதை இழுத்து முடிச்சாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு வலை ஒன்று வரும். அந்த வலை வந்து கூர்ணிங்க சொன்னால் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து இழுப்பாங்க. அடுத்த பாடி எங்கே இருப்பாங்க விட்டுட்டு அவங்க வந்து முடியும். ஓ அங்கே அங்கே அங்கேருந்து இழுப்பாங்க அலை மிச்சம் ஓவர தான் இருக்கு. இன்னைக்கு குறை வலை வந்து அடிக்கிறது. இதுவும் என்ன என்ன தெரியும் எத்தனை நாளைக்கு கடாய போடுறீங்க என்ன சொல்லுங்க. இது வந்து கருவாடு வந்து எத்தனை நாளைக்குன்னு சொன்னால் இப்போ உப்பு போட்டு ஊற வச்சது வந்து தண்ணியில் ஊற வச்சோம்னு வச்சோம்னா உப்பில் ஊற வச்சோம்னு சொன்னால் ஓ உப்பில் ஊற வச்சு இந்த பரல் இருக்கு பரலில் தம் பண்ணி வைக்கிற உப்பை போட்டு போட்டோம்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு பிறகு மூணு நாளைக்கு பிறகு தான் காய போடுவோம். அதாவது உப்பு ஏறிட்டேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு மீனுக்கு எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா. இந்த அஜி கன்றுக்கு தானே இந்த கண் வந்து மீண்ட கண் வந்து ஜெய் சோவையாக கொடுக்கும் வெள்ளை அரிக்கும். அப்போ அந்த கண்ணை பார்த்த உடனே நினச்சிக்க நம்ம உப்பு ஏறிட்டுன்னு சொல்லி ஆ சரியா. நம்ம அந்த கண்ணு வெள்ளையா போகாம வயிற்றை வச்சு பார்த்தோம்னு சொன்னா ரத்தம் வந்திக்கணும்னு சொன்னா உப்பு வரலன்ற இதுக்கு குடல் எடுக்க மாட்டாங்க. இப்படி இதுகளுக்கு சின்ன மீன்களுக்கு வந்து குடல் எடுக்க மாட்டாங்க. பெரிய மீனுக்கு சொன்னா குடல் எடுத்து போடுவோம். அந்த அதுக்கு அந்த இந்த அரிக்கு இதெல்லாம் இது கோழின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை வந்து கோழின்னு சொல்லுவாங்க. இதே தோல் ஓ இதை தோலை உரிச்சி இது குடல் எடுத்து தலையை வெட்டு நான் வெட்டி போடுவோம். அப்படி சும்மா அப்படியே போட்டுவிட்டு உப்பில் போட்டோம்னு சொன்னால் மரம் எடுத்து காய போட வேண்டியது சாதா. ஓ இதெல்லாம் வந்து ஆனால் நம்மளாக்கள் அதாவது நம்மளை சொன்னா நம்மளை இருந்தாக்கள் இதுக்கு புழு வச்சுட்டு போ இது இந்த புழுவை வந்து கிளீன் பண்ணுவாங்க. அது வந்து வெயிலில் போட்டோன்னும் இதாகிடும். என்ன விஷயம்னு சொன்னால் இந்த கருவாடு வந்து சரியா இப்போ ஒரு நாளைக்கு தான் காய போடுவாங்க. ஒரு நாளைக்கு தான் இப்போ வெயில் உளு இன்றைக்கு வெயில் உளுந்துச்சின்னு சொன்னால் இப்படி இந்த ஃபுல்லாக இன்றைக்கு இந்த வெயில் உளுந்துச்சின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அப்படியே காய போடுவோம். காயப்போட்டு இப்படி தான் கடையிலாம் கொடுக்கும். கடை இருக்கு தானே இப்போ இந்த வாடியக்கூடிய கடை இருக்கு அவங்கள கடையில் வச்சு செஞ்சுப்பாங்க. அவ்வளோ எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? வேலை செய்கிறது வந்து இந்த அரைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர்ட்ட வேலை செய்வாங்க. ஃபுல்லாக இது ஒவ்வொரு கடைக்குரிய வாடி இது பரங்கு இப்போ இந்த இந்த கடை இந்த கடைக்குரிய பரம் தான் இந்த இது மூணு பரமும் இந்த மூணு பரமும் வரும். அந்த கடைக்குரிய பரம் அது அங்காது அப்படி அப்படி அடிச்சு வச்சுருக்காங்க. காஞ்சாலும் காயாட்டி படங்க எடுத்து மூட வேண்டியது தான். வேற என்ன செய்யறோம் அடிச்ச உப்பெல்லாம் எல்லாம் போயிரும். இந்த விலங்கு பாருங்க இந்த கண்ணு வெள்ளையா இப்படிதான் பாருங்க உப்பு வேற. நீங்க சொன்ன உப்பு வேறாட்டி இதுல நவிச்சோம்னு சொன்னா ரத்தம் பாருங்க இந்த கருவாட்டுல வயிற்றுல உப்புல ஊற போட்டுதான் காய போடுறோம்.
இப்போ ஊற போட்டு தான் காய போடுறது. கீரி கருவாடு கீரி தானே? ஓ கீரி மீன். இங்கே வந்து நம்மளோட அதாவது கருவாடு வந்து சூற கருவாடு பொதுவாக இங்கே கூடுதலாக போகிறது வந்து கெளிச்சலும் போகும் நல்ல கீரி மீன். ஆனால் விலையான கருவாடு அதான் ஆகக்கூடிய விலை கருவாடுன்னு சொன்னால் கட்டை கருவாடு தான். கட்டா அது வந்து சில இதில் போடுவாங்க சில இதில் போட மாட்டாங்க. கட்டை வாரது குறவு தானே, அதனால் கடையில் டேங்கி போட்டு மீன் தாங்க அதில் கூடுதலாக வர இஞ்சள பெருசாக வர சூரை வராது. சூரை இப்போ சீசன் கொஞ்சம் மடங்கிட்டு சூரை சீசன் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து இப்போ இந்த நிலவாய் நிலவு விழுந்துட்டானே கடலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. கரவாலையில் இப்போ அது அது கரவாலை அது கொஞ்சம் தான் பாருங்க வர்றேன்னு செஞ்சேன்னா என்ன மாதிரி இப்படி தானே அவன் வந்து வளர்ச்சி செஞ்சு அது படுமா படாதான்னு சொல்லி அது நம்ம சுகர் செல்லா மீன். இது வந்து நைட்டில் போகிற மீன் தானே, டேங்கி போட்டுக்கு போகிறது நைட்டில் சூளுக்கு போகிறது அப்படி இதுக்கு தானே போகிறோம் இந்த பாட்டி மீனுக்கு. அதனால் இது சுகர் பண்ணி வரும் அந்த பாட்டி கரவாலை விட்டுறதுக்கு போகிறாங்க. ஓ அது கரவாலை இழுக்க போகிறோம் அது வளர்க்க போகிறாங்க. இது இப்போது எத்தனை 18 வருஷம் வேணா 18 வருஷத்துக்கு 18 வருஷம் 19 வருஷம் இருக்கு இந்த பாலம் சுனாமி அடிச்சு 18 வருஷம் ரோட்டாங்கலாம் மாறினது. எவ்வளோ தூரம் தள்ளி போயிடுச்சு ரோட்டுக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டருக்குள்ளே இருக்கு. இருக்குதுண்ண 50 மீட்டர் இருக்கு. 50 இருக்கு. ஆரம்ப ரோட் இதுதான் ஆரம்ப ரோட். இது எனக்கு தெரிஞ்ச இதுக்கு வந்து இது முதலாவது ரோட்டு. இது தெரியும் சுனாமிக்கு போகிறோம் அந்த ரோட்டு அங்கெல்லாம் மாறிக்கின்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னு சொன்னால் இதுக்கு கடலுக்குள்ளே இன்னொரு ரோட் ஒன்று இக்கு தான் ரெண்டு ரோட்டுக்கு தான் கடலுக்குள்ளே இந்த கிண்ணியா இதுக்கு இந்த ரோட்டுக்கு இதுக்கு இன்னும் ரெண்டு ரோட்டுக்கு தான் கடலுக்குள்ளே. போய்த்துட்டே இருக்கீங்க அது காலப்போக்குள்ளே சொல்லக்குள்ள அது நம்ம இருப்போம் என்ன அறியாது அது போய்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே நேற்று இந்த நாள்லாம் சரியா கடல் வந்து சரியான இது கடல் வந்து மேலே ஒழும்பிட்டு மறுபடி வந்தளிப்பு மாதிரி. ஓ கடலுக்கெல்லாம் போகலையா கண்ணு? நேற்று முந்தானதெல்லாம் செட்டியான இது அந்த மலை இதுக்கு தாளாமுத்துக்கு அமுக்குங்கிறதுக்கெல்லாம் கடல் மேலே ஒழும்பி செட்டியாக அலை அடித்த இதாக தொடங்கிது. இது இன்றைக்கு குறவு இன்றைக்கு கடல் அடிக்கிறது இந்த நாள்லாம் பார்க்கணும் என்ன அடி கடல் அடிக்கிற அடிக்கு நம்ம இருக்கே மாட்டோம் பக்கத்தில் செல்லாரம் சத்தம் சுனாமி வர மாதிரி. இந்த படகு அங்கே இருந்து படகுக்குள்ள வாடிக்கல படகுக்குள்ளெல்லாம் பயமாக தான் இருக்கும் மொல்லோர் மொல்லோர்னு வந்து உள்ளும். நாங்கள் இப்போ கிண்ணியா பீச்சுக்கு முன்னால் உள்ள ஒரு சர்வத்தரை கண்டிருக்கோம் நம்மளோட கருவாட்டு நண்பரோட சர்வத்தொன்று குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி ஜோக்கிட்ட சொல்லியிருக்கோம் 63 போடுங்கன்னு சொல்லி. அவரும் மும்பூரமாக கிளாஸ்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சு போட்டுட்ருக்கார் சர்வத். பிடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சர்வத். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இந்த சர்வத் குடிச்சிருக்காங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுவோம்.
சர்வதன குடி போன வந்த கடைக்கு ஏன் கொஞ்சம் ஆகணும் எப்படி சார் என்ன பீச்சுக்கு போனதா எப்படி இருந்துச்சு குடிச்சு பாவம் சர்வத பரவாயில்ல மக்கள் வீடியோ பார்த்துருச்சு மக்கள் இந்த சர்வத் குடிச்சிருக்கீங்களா வேற லெவல் சர்வத் ஸ்கந்தம் எப்படி சர்வத் ஓகே மக்களே சர்வத்தெல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வீடியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் அஸ்லம் பாய் மக்களே